வணக்கம். நான் இந்த ஊர்ல சின்ன வயசுல நான் பிறந்து வளர்ந்து இந்த ஊர்ல விளையாடாத இடம் இல்லை, என்னுடைய சொந்த வீடு. இது எனக்கு சின்ன வயசுல எல்லாம் அவங்களுக்கெல்லாம் என் கூட கேரளாவில் இருந்தாங்க, எங்கள் அக்கா எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் மட்டும் வளர்த்துருக்காங்க, எங்கள் தாய் மாமா இப்படி எல்லாமே சொந்தம். இவங்கெல்லாம் வந்து நான் எப்படியோ பார்த்து ஏதாவது கொரோனா டயத்தில் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி நான் இங்கேருந்து வெளியூரில் போய் இருந்தாலும் 24 மணி நேரமும் என் கண்ணுக்குள்ளே இருப்பாங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னு. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு போடுறதுக்கு காரணம், நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்த பந்தங்களை நீங்கள் என்றைக்கு விட்டுறக்கூடாது. உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஒருத்தர் ரெண்டு பேருக்கு செஞ்சீங்கன்னா கூட ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த பதிவு பண்ணுறேன். என்னுடைய தம்பி இங்கே எர்ணம்பட்டி பிரசிடென்ட்டு, இவனுடைய தலைமையில் தான் இங்கே எல்லாம் நடக்குது. இவன் என்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நீங்கள் வட வீட்டிலே இருக்கீங்க அங்கேயே எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க, நம்மூர் மக்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிடா, நான் எல்லோரும் வந்து ஏதாவது என்னால் முடிச்சு செய்கிறேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல யங்ஸ்டர், வருங்காலத்தில் பெரிய தம்பி, நல்லா உயர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். நம்ம நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் ஊரில் உங்களை சார்ந்தவங்க யாராவது ஒரு லெவலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொடுத்து உதவி செஞ்சால் பெரிய புண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். தேங்க்ஸ். We'll be right back.
மாவட்டத்தில் சிறப்பு வாய்ந்த கோயில். நீங்கள் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து சந்தை வருது.